மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் கிராமப்புற மக்களுக்கும் சென்றடையும் வகையில் தருமபுரி மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான சபத யாத்திரை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். முத்தான மக்கள் நல திட்டங்களால் நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு இட்டுச் செல்லும் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையின் இரண்டாவது நாள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி மற்றும் வேலம்பட்டி ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. செல்வமகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், கரீப் கல்யாண் யோஜனா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து இந்த யாத்திரையில் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. துறை சார்ந்த அலுவலர்கள் இந்த திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். குறிப்பாக விவசாய பயிர்களுக்கு திரவ உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ட்ரோன் மூலம் தெளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கங்கள் காண்பிக்கப்பட்டது. மேகநாதன், மேலாளர், மதராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக தருமபுரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த விகிஸ் பாரத் சங்கல்ப் யாத்திரா பிரதம மந்திரியுடைய திட்டத்தின் காரணமாக யாத்திரை வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த யாத்திரையின் மூலமாக நிறைய துறையிலிருந்து விவசாய பெருமக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் இந்த சங்கல்ப யாத்திரை மூலமாக நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து 60 நாட்களாக நடைபெறவிருக்கின்றது. ஏறக்குறைய தருமபுரி மாவட்டத்தில் 251 கிராமங்களில் நம்ம செய்யலான் இருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் நிறுவனத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலமாக யூரியா, அதாவது லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய யூரியா, டிஏபி போன்ற இந்த உரங்களை நாங்கள் பயிர்களுக்கு ஏரியல் ஸ்ப்ரே மூலமாக, அதாவது ட்ரோன் மூலமாக கொடுப்பதற்கான அந்த செயல் விளக்கத்தை ஒவ்வொரு கிராமத்திலையும் நாங்கள் செய்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு விவசாயிகளும் விருப்பத்தோடு ஆர்வத்தோடு வந்து இந்த இதில் கலந்துக்கிறாங்க. அதே போல் ட்ரோன் எப்படி இயங்குகிறது, அதுக்கு எவ்வளோ தண்ணி பயன்படுத்தணும், எவ்வளோ சிக்கன நடவடிக்கைகளால் இருக்கிறது என்கின்ற அந்த பயன்களையும் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இதில் நிறைய விவசாயிகள் இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதற்குள்ள பதிலும் நாங்கள் அப்பப்போ தெரிவிச்சிட்ருக்கோம். சிறந்த முறையில் இந்த திட்டம் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. விவசாய பெருமை மக்களும் நிறைய பேர் இதை வந்து பார்த்து பயனடைகிறார்கள். பேர் அலமேலு, நான் லக்கி வீட்டில் வசந்து வரேன். தருமபுரி மாவட்டம் ஏரிக்கிற பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் காடு. அதில் தான் நாங்கள் மருந்து அடிக்கிறோம், நெல் போட்டிருக்குறோம். இதில் வந்து அடித்தாக்க நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. முன்ன வந்து ஒரு டேங்க் வச்சுன்னு அடிச்சுங்க, அதில் வந்து கை காலெல்லாம் அரிக்குது, ஆளும் கூப்பிட்டாலும் வரதில்லை, காசு அதிகமாகுது. அதனால தான் இதை கூப்பிட்டுக்கலான்னு இருக்கிறோம். பிரதம மந்திரி மோடி திட்டத்தில் இந்த மருந்து அடித்து கொண்டு வந்து காட்டினாங்க. நாங்களும் இதே மாதிரி செய்யலான் இருக்கிறோம். ரொம்ப தூரம் போகுது, பனை மரத்துக்கு மேலே, தேங்காய் மரத்துக்கு மேலே எல்லாம் போகுது. குறிப்பாக இன்று விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்களின் விவசாய நிலங்களில் உள்ள பயிர்களுக்கு தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் உரம், யூரியா நீர் மூலம் எப்படி தெளிப்பது என்பது குறித்து ட்ரோன் மூலம் விளக்கப்பட்டது. இந்த விளக்கம் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மனிதர்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்பதால் பல்வேறு பக்க விளைவுகள் ஏற்படுவதாகவும், இது போன்ற ட்ரோன் மூலம் இந்த மருந்துகளை தெளிப்பதால் எந்த விளைவுகளும் ஏற்படாமல் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பொதிகை செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.